டிஜிட்டல் நம்பர் ஆஃப் கல்குலேஷன். இது எப்படி பார்க்க போகிறேன்னா, அதாவது ஒரு பெரிய டிஜிட்டல் நம்பரை வந்து ரெண்டால் வகுப்படுமா, இல்லை மூணால் வகுப்படுமா, இல்லை அஞ்சால் வகுப்படுமா, பத்தால் வகுப்படுமா அப்படின்னு இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கும், ஒன்று எல்லா நம்பரோடு வகுப்படும். அது எப்படின்னா, ஒன்று கூட எதை பெருக்கினாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ எடுத்துக்கிட்டு பாருங்களேன், ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு தான், ஐநூறு ஒன்றால் வகுத்தாலும் ஐநூறு தான் கிடைக்கும். அதனால் இது எல்லா நம்பருமே எதை வகுத்தாலும் ஆனால் ரெண்டு அப்படி கிடையாது, இரட்டை எண்கள். அதாவது ஒரு எண்ணுக்கு பேனை பார்க்க வந்து இரட்டை ரெண்டா 0 2 4 6 8 பேனை இரட்டை எண்ணாக இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 24 40 68 512 136, இதில் லாஸ்ட் நம்பர் வந்து இரட்டை எண்ணாக இருக்கும், 2 4 6 8 மூணு பார்க்க போகிறோம். மூணு வந்து 3 6 9. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஒரு தொகை இப்போ மூணு டிஜிட்டல் நம்பர் இருக்குன்னா அந்த எண்ணை 18னா இப்போ 18 கூட்டிங்க, 18 + 1 + 8 9, அப்போது மூணு வகுப்படும்னு அர்த்தம். இன்னொன்று பார்க்க போகிறீங்களா, 24 2 + 4 = 6, அப்போ இது 6 வருது, அப்போ அது மூணாவது வகுப்புன்னு அர்த்தம். அடுத்த டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 129, 1 + 2 = 9, இது தந்தனியாக கூட்டுறோம், 12 வருது ஆன்சர். அதோடைய கூட்டுதொகை மொத்தம் 3. அப்புறம் வேறு நம்பர் எடுத்து கூட்டி பாருங்கள், ஒரு 123 கூட்டி பாருங்கள், அது வந்து வகுப்படாது. இன்னும் டிஜிட்டலில் கூட்டி பார்த்துட்டு உங்கள் மதிப்பு சொல்லலாம். அடுத்த வேல்யூ 5 பார்க்க போகிறோம். லாஸ்ட் 0 5 அப்படி வந்து கடைசி வந்துச்சுன்னா அது வகுப்புன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டால் 400 410 145 185 180 540 550 இந்த எல்லா எண்ணுங்களும் லாஸ்ட் வந்து 5 0 அதெல்லாம் 5 வகுப்புன்னு சீசாக சொல்லிடலாம். அப்புறம் 10 நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை, லாஸ்ட் 0 வந்தாலும் 10 வகைப்படும். 100 200 400 890 190 140 450 530 550 560 570 எல்லாமே லாஸ்ட் 0 வருது, அதனால் இது 10 ஈஸியாக வகுப்புன்னு சொல்லலாம். 9 இது ஈஸி சொல்லலாம், எப்படின்னா அது எண்ணிக்கை வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா 9 வரணும், அப்படி வந்துச்சுன்னா 9 வகுப்புன்னு சொல்லிடலாம். பாருங்கள், 81 வந்து 9 வகுப்படும், 8 + 1 9 ஈஸி சொல்லியாச்சா. அடுத்தது பாருங்கள், 270 2 + 7 + 0 கூட்ட போகிறோம், 2 7 0 கூட்டினா 9 தான் கிடைக்கும், அது ஈஸியாக வகுப்புன்னு சொல்லலாம். 3 வச்சுட்டு வந்து 4 9 அது 9999 அது 4 9 வரும், 45 வந்து 45 கூட்டிங்கன்னா 4 + 5 9 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 54 5 + 4 9 இப்படியே ஈஸியாக 9 கண்டுபிடிச்சிடலாம். பாய். இது போல் நிறைய விஷயம் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரிவிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கும்.